நவ்ஜித் ஜமாத் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள நாச்சிக்குளத்தில் தமிழ்நாடு தவ்ஜித் ஜமாத் நாச்சிக்குளம் கிளை சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக ஆம்புலன்ஸ் வழங்கப்பட்டது. மேலும் கொரோனா பேரிடர் காலத்தில் சமூக இடைவெளியுடனும் கொரோனா பாதுகாப்பு வழிகாட்டுதலுடனும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் குருதி கொடை வழங்கினர். நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ்நாடு தவ்ஜித் ஜமாத்தின் மாநில துணைத்தலைவர் அப்துல் ரஹ்மான் கூறியது, தமிழ்நாடு முழுவதும் தவ்ஜித் ஜமாத் தொண்டர்கள் 2500 பேர் முன்கள பணியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்த 52 பேரின் உடல் மத நல்லிணக்கப்படி அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பேரிடர் காலத்தில் இரத்த கொடை வழங்குவது என்பது மிக முக்கியமான நிகழ்வாகும். இந்த சமுதாய பணி மேலும் தொடரும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இந்த தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மக்களை காப்பதற்காக பல்வேறு விதமான களப்பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். முன்கள பணியாளர்களாக தமிழகம் முழுவதும் 2500 மேற்பட்ட தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் கொரோனா பாதிப்பில் இறந்த 52 உடல்களை எங்களுடைய ஜமாத்தின் தொண்டர்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறார்கள். மத பாகுபாடு இல்லாமல் மனிதநேய அடிப்படையிலே இந்த நல்லடக்கம் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு சமூக சேவைகளுடைய ஒரு முகமாக இரத்த தான தேவை அதிகரித்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக நாச்சிக்குளம் கிளை சார்பாக இன்றைக்கு இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பேரிடர் காலத்தில் உயிர்காக்கும் உன்னத சேவையை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் கொரோனாவுடைய தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த ஆம்புலன்ஸ் சேவை என்பது ஏழை எளிய மக்களுக்கு முற்றிலும் பயன்படக்கூடிய வகையில் இந்த சேவை தொடரும். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பல்வேறு விதமான சேவைகளில் இது ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நோய் தொற்றிலிருந்து பூரணமாக நிவாரணம் அடைந்து அவர்கள் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவனுடன் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம்.